துணி வந்து நீட்டாக அயன் பண்ணி போட்டுக்கோங்க, சுருக்கம்லாம் இல்லாமல். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து டிசைன் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். எப்போவுமே கெட்ட பக்கம் திருப்பி போட்டு தான் நீங்கள் வந்து தைக்கணும், நல்ல பக்கம் வந்து மேலே வரக்கூடாது. கரை பாகம் எப்போவும் உங்களுக்கு எதிர்த்த பக்கம் தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே ரெண்டு ஃபோல்டு இந்த பக்கம் இருக்குது, மொத்தம் நாலு, இது நாலு, இது நாலாக பிரித்து நம்ம தைக்க போகிறோம். ரெண்டு டபுள் ஃபோல்டு, இது ஒரு ஃபோல்டு, இது ஒரு ஃபோல்டு இருக்குது. மடிப்பு இந்த பக்கம் மடிப்பு இருக்குது. சப்போஸ் இது வந்து ஒரே மாதிரி டிசைன், சில பிரிண்டட் காட்டன்லாம் வந்து ஒரே பக்கம் பூ போட்டிருக்கோம், அப்போ வந்து அதை ரெண்டாக மடித்து நீங்கள் கட் பண்ணி தைச்சிங்கனாக்கா, ரெண்டாக மடித்து இதுமாரி என்ன ஃபோல்டு போட்டு தைச்சிங்கனாக்கா, ஒரு பூ முன் பக்கம் ஏறியும் பின்பக்கம் இருக்க டிசைன் கீழே இறங்கியும் இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் என்ன பண்ணணும், நீங்கள் இந்த பாதியாக கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பூ வந்து ரெண்டும் ஒரே சைடாக வர மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போட்டு வெட்டி தைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அளவு வச்சு நான் எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு இதில் டைரெக்டாக காட்டுறேன், அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். போன வீடியோவில் காட்டினதுக்கு இப்போ நம்ம தச்ச பாகத்துக்கு திருப்பிக்கணும். உள் பக்கமாக திருப்பிட்டு இதை மாதிரி வைக்கணும். நீங்கள் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக வச்சுணும். மேலே மட்டும் ஒரு ஹாஃப் இன்ச் மேலே வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக வைக்கணும். வச்சுட்டு இதெல்லாம் சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வந்து ஃபோல்டிங்லாம் இல்லாமல் கரெக்டாக இது ஃபோல்ட் பண்ணி இது பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போ மேலே இதில் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேக் நெக்குக்கு மேலே ஒரு ஹாஃப் இன்ச் மேலே வச்சுக்கோங்க. அதே போல் ஃப்ரண்ட் நெக்குக்கு மேலே ஒரு அரை இன்ச் தையலுக்கு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து கழுத்தோடைய அகலம் எவ்வளோ இருக்கோ கரெக்டாக நேராக வச்சுக்கோங்க. கோணையாக இல்லாமல் ஷோல்டர் வந்து நேராக வச்சுட்டு இந்த கழுத்து அளவு இருக்குல்ல, கழுத்து அளவு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி தையலுக்கு தேவையான துணி விட்டுருங்க. மேலே வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு தான் நம்ம பிடிக்கிறதுக்கு தையலுக்கு வைப்போம். அதுக்கப்புறம் கரெக்டாக இங்கே வந்து ஜாயிண்ட்டுக்கு, ஜாயிண்ட்டில் ஒரு புள்ளி வச்சுங்க. பக்கத்தில் எவ்வளோ துணி வேணுமோ அதுக்கு இங்கே ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதையும் நேராக வச்சுக்கோங்க. நேராக வச்சுட்டு இந்த ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், ஜாயிண்ட்டில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த ஜாயிண்ட்டுக்கு பக்கம் நம்ம இங்கே ஆர்மோல் முடியுது, இந்த தையல் இருக்குது அங்கே வந்து இந்த லேசாக இந்த தையல் தச்சு துணி எடுத்துட்டு இப்படி வச்சுக்கோங்க. அந்த ஜாயிண்ட்டில் ஒரு கிளாத் இதுவும் மேலே ஒரு கோடும் போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த ஜாயிண்ட் முடிகிற இடத்துல கொஞ்சம் எடுத்துட்டு துணி எடுத்துட்டு இது பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எங்கெங்கே முடியுதோ அங்கே. அப்படியே வச்சு தையலுக்கு தேவையான துணியும் நம்ம ஒட்டணும். இங்கே மட்டும் என்ன பண்ணணும்னாக்கா, நம்ம ஒரு இன்ச் அளவுக்கு இங்கே இங்கே இதெல்லாம் துணி இருக்குது அதனால் அப்படியே விட்டுருவோம். இந்த பக்கம் வந்து மடிப்புக்கு தேவையான ஒரு இன்ச்சு அளவுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க. கீழே மடிப்புக்கு தேவையான துணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இது அப்படியே கை எடுக்காமல் இந்த நம்ம தையல் இருக்குது பாருங்கள், தையல் போட்டது அது பக்கத்துலேயே நம்ம அதில் கை கொஞ்சம் அழுத்திட்டு கையை லேசாக மேலே தூக்கிட்டு அந்த ஜாயிண்டில் நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். போட்டுக்கினா உங்களுக்கு பாருங்கள் ஈஸியாக இருக்குது பாருங்கள். இதை மாதிரி நீங்கள் வந்து அளவு ட்ரெஸ்ஸை வச்சுட்டு நீங்கள் ஒரு கோடு போட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு சுடிதார் தைக்கிறதுக்கு, பயங்கர ஈஸி, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கைக்கு வந்து இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துட்டு இந்த சைடு மடிப்பு இருக்குது பாருங்கள், இந்த சைடு மடிப்புக்கு கை வெட்டலாம். இருங்க, கை இந்த பகுதி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த பகுதி இந்த ஃபோல்டிங் இருக்கும் இங்கே, அப்படியே இந்த பக்கம் திருப்பி போட்டு இந்த இடத்துல தான் நம்ம கை வெட்டுறது ஈஸியாக இருக்கும். இப்போ கை வந்து நம்ம இந்த சுடிதாரோடைய அளவு கையே வச்சுக்கணும். இந்த கையை வந்து கீழே மடித்து தைக்கிறது துணி விட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக இந்த இது எவ்வளோ சுடிதார் கை அகலம் இருக்கோ அந்த அளவுக்கு வச்சுட்டு பக்கத்தில் எக்ஸ்ட்ரா துணி வெட்டுறதுக்கும் துணி விடுவோம்ல உள்ள அதுக்கும் நம்ம 1.5 இன்ச் விடுவோம். அப்புறம் இதை கையை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஜாயிண்டில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இந்த இது எங்கே முடியுதோ அந்த ஜாயிண்ட்டுக்கு ப்ளஸ் தையலுக்கு அந்த ஜாயிண்ட் வரைக்கும் ஒரு கோடு போட்டுக்கோங்க. பாருங்கள், இதுதான் இது. இதில் வந்து நம்ம கை வளைவு வரைஞ்சிக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் முன் பக்கத்துக்கும்
கை வெட்டுறதுக்கு ஒரு மொத்த டோட்டலாக ஒரு முக்கால் இன்ச்சு தான் வரும் இது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கை வெட்டுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது. அதுக்கப்புறம் இப்போ நான் அளவு வச்சு பாடி மெஷர்மெண்ட் வச்சு ஒரு அளவு வச்சு உங்களுக்கு சொல்லி